ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர ரயில்வே எஸ்எஸ்சி பேங்க் நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ் குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல என்ன சொல்லிருக்காங்க, எ சைட் ஆஃப் ஸ்கொயர் பிளாட் இஸ் 150 மீட்டர், இன்சைட் த பிளாட் 3.5 மீட்டர் வைட் பாத் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆல் அரௌண்ட் த சைடு. த ஏரியா ஆஃப் த பாத் இஸ், ஒரு சதுர நிலத்தின் ஒரு பக்கம் வந்து 180 மீட்டர். ஒரு நிலம் இருக்கு, அது சதுர வடிவத்துல அந்த நிலம் வந்து இருக்கு, அதோட பக்கத்தோட அளவு பாத்தீங்கன்னா 180 மீட்டர். நிலத்தின் உள்ளே 3.5 மீட்டர் அகலம் உள்ள பாதை சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ளது. சோ நிலத்துக்கு உள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாதை வந்து அமைச்சிருக்காங்க. எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் இடைவெளி பாத்தீங்கன்னா 3.5, இந்த பக்கமும் இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா 3.5, இந்த பக்கமும் 3.5, 3.5 கேப் விட்டு வச்சிருக்காங்க. ஓகே, வெளியே அந்த நிலத்தோட அளவு பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே 150 இருக்கும், ஏன்னா சதுரம்னா எல்லா பக்கமும் ஈக்குவலா தான் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாதை இருக்கு, அதோட கேப் பாத்தீங்க அப்படின்னா 3.5 கேப் வர மாதிரி வச்சிருக்காங்க. பாதையின் பரப்பளவு என்ன என்ன கேட்டிருக்காங்க, பாதையோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பாதையோட பரப்பளவுங்கிறது யாரு? சோ இந்த பாதையோட பரப்பளவுங்கிறது யாரு, இந்த படத்தை நல்லா கவனிங்க. வெளியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சதுரம் இருக்கு, அந்த சதுரத்தோட பரப்பளவுல இருந்து உள்ள இருக்கக்கூடிய குட்டி சதுரத்தோட பரப்பளவை நான் கழிச்சேன் அப்படின்னா இந்த வெளியே இருக்கக்கூடிய பாதையோட பரப்பளவு எனக்கு கிடைச்சிருமா? புரியுதா? இப்படி ஒரு பாதை, இப்படி ஒரு சதுரம் இருக்கு, அதுக்குள்ள எனக்கு ஒரு குட்டி சதுரம் இருக்கு. சோ இதுதான் பாதை, இந்த பாதையோட பரப்பளவு எனக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடம் நான் அதை ஷேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த இடம் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த பெரிய இடத்துல இருந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த இடத்த கழிச்சுட்டேன் அப்படின்னா மீதி இருக்க இந்த இடம் கிடைச்சிருமா? அப்ப அதான் நான் பண்ண போறேன். அப்ப இந்த இடத்தோட பரப்பளவு வேணும், நான் அந்த ஷேட் பண்ணிருக்க இடத்தோட பரப்பளவு வேணும், அப்ப அந்த பெரிய இடத்தோட பரப்பளவு எனக்கு வேணும். வெளியே இருக்கிறது என்னது, சதுரம். சதுரத்தோட பரப்பளவு என்னது, ஏ ஸ்கொயர். அப்போ வெளியே சதுரத்தோட பக்கத்தோட அளவு என்னது, 150. அப்ப ஆன்சர் என்ன வரும், 150 ஸ்கொயர் மைனஸ், அதுல இருந்து இந்த சதுரத்தோட பரப்பளவை நான் கழிக்கணும். ஓகே, அப்ப இந்த சதுரத்தோட பக்கத்தோட அளவு எனக்கு வேணும். ஓகே, சோ இந்த கோடை நீங்க நல்லா கவனிங்க. இங்க இருந்து இங்க வரை எனக்கு எவ்வளவு, 150. இங்க இருந்து இங்க வரை எனக்கு எவ்வளவு, 150. இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு எவ்வளவு, 3.5 மீட்டர். இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு எவ்வளவு, 3.5 மீட்டர். அப்ப இங்க ஒரு 3.5 மீட்டர், இங்க ஒரு 3.5 மீட்டர் நான் கழிச்சுட்டேன், கட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த பக்கத்தோட அளவு கிடைச்சிருமா? புரியுதா? அந்த கோடு இவ்வளவு பெருசு இருக்கு, உள்ள இருக்க சதுரத்தோட பக்கத்தோட அளவு இந்த பக்கம் இருக்கு. அப்ப இந்த பக்கத்தை நான் கட் பண்ணிட்டு இந்த பக்கத்தையும் நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னா இதுவும் இதுவும் எனக்கு ஈக்குவல் ஆயிருமா? அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், இந்த பக்கத்தோட அளவுங்கிறது, இந்த பக்கத்தோட அளவுங்கிறது யாருன்னா இந்த பெரிய பக்கம் இருக்கு இல்லையா 150, அந்த 150 இருந்து மைனஸ் நான் 2 × 3.5 போடணும். சரி, நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக் எடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா 2 × 3.5 போட்டிருப்பாங்க. கான்செப்ட் புரியாத ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, இங்க வெறும் 3.5 தானே சொல்லியிருக்காங்க, பிறகு 2 × 3.5 போடுறாங்கிறத யோசிப்பாங்க. ஒரு பிகினர் வந்து அந்த மாதிரி யோசிப்பாங்க. நான் என்ன சொல்றேன், உள்ள இருக்க இந்த பக்கம் தான் எனக்கு வேணும், உள்ள இருக்க இந்த பக்கம் தான் வேணும். இந்த பக்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த அளவு, இதுல இருந்து இதுவரை இருக்கக்கூடிய அளவு. அப்ப இந்த இடத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்தையும் நான் எடுத்து விட்டேன் அப்படின்னா ரொம்ப அழிஞ்சிருச்சா அச்சோ. சோ இங்க பாருங்க, இங்க சதுரம் இருக்கு, நான் லைட்டா அழியும் காட்டலான்னு பார்த்தேன். சோ இந்த இடம் தான் எனக்கு வேணும், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு, இந்த இடம் தான் எனக்கு வேணும். அப்ப இந்த இடத்தையும் நான் கட் பண்ணி விடணும். இந்த இதுல இருந்து இதுவரை 3.5 எனக்கு தெரியும், இதுல இருந்து இதுவரை 3.5 தெரியும். அப்ப எவ்வளவு நான் கட் பண்ணணும், இதுல ஒரு 3.5 கட் பண்ணணும், இதுல ஒரு 3.5 கட் பண்ணணும். கட் பண்ணா எனக்கு என்ன வரும், டோட்டலா 7 வரும், அப்படிதான் 7 மீட்டர் வரும். அப்ப அந்த 150 இருந்து 7 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 143 கிடைக்கும். அப்ப அந்த 143 மீட்டர் தான் எனக்கு எது, இந்த உள்ள இருக்கக்கூடிய சதுரத்தோட பக்கத்தோட அளவு. தெளிவா புரியுதா? இன்னொரு வாட்டி படம் போட்டு காட்டுறேன். சதுரம், இது 150 மீட்டர், உள்ள ஒரு சதுரம் இருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய பாதையோட அளவு 3.5 மீட்டர், இந்த பாதையோட அளவு 3.5 எப்படி பார்த்தாலும். ஓகேவா? அப்போ இதுல இருந்து இதுவரை 150னா இந்த இடம் எனக்கு 3.5 3.5, அப்ப ரெண்டே ஆட் பண்ணா 7. அப்ப அந்த 150ல இருந்து 7 கழிச்சா 143. அப்ப இந்த இடத்தோட அளவு கிடைச்சிருமா, 143. அப்ப இந்த பக்கத்தோட அளவு எவ்வளவு, 143. சதுர வடிவத்துல இருக்கிறதுனால எல்லா பக்கமும் 143 இருக்கும். அப்ப இந்த சதுரத்தோட ஏரியா எவ்வளவு, ஏ ஸ்கொயர். அப்ப 143 ஸ்கொயர்னு உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே 150 ஸ்கொயர் மைனஸ் 143 ஸ்கொயர்னு போடும்போது எனக்கு இந்த இடத்தோட ஏரியா வந்து கிடைச்சிரும். ஓகேவா? சோ இதை நீங்க எப்படி பண்ணலாம், ஏ பிளஸ் பி இட்டு ஏ மைனஸ் பி எழுதலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு அப்படிதான். அப்ப ஏ பிளஸ் பினா 150 பிளஸ் 143, ஏ மைனஸ் பினா 150 மைனஸ் 143 போடலாம். ஓகே, சோ 150 பிளஸ் 143 ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 3,293 கிடைக்கும். 150 143 போனா 7, 7, 3, 21, 63, 2, 65, சோ 14, 16, 20, சோ 2051 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சாரி மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா ஸ்கொயர் மீட்டர்னு போடலாம். ஓகேவா? 2051 ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய க்வெஸ்சன். இது எந்த டாபிக்ல பாத்திருப்போம் அப்படின்னா மென்சுரேஷன் கூடிய டாபிக்ல பாத்திருப்போம். இங்க என்ன சொல்லிருக்காங்க, எ ட்ரெயின் ரன்னிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 63 km/h கிராசஸ் எ போல் இன் 24 seconds, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ட்ரெயின். ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். மணிக்கு 63 km வேகத்தில் ஓடும் ரயில் 24 வினாடிகளில் ஒரு கம்பத்தை கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவு, 63 km/h சொல்லியிருக்காங்க. அதோட எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது, 24 seconds வந்து எடுத்துக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரயிலோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரயில் வந்து ஒரு கம்பத்தை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெயினோட லென்த்ங்கிறது யாரு, சாரி அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு, ட்ரெயினோட லென்த் தான் அந்த இடத்துல டிஸ்டன்ஸ். அதே ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாருன்னா இந்த ட்ரெயினோட லென்த் பிளஸ் இந்த ட்ரெயினோட லென்த் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸா இருக்கும். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரு பர்சனை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாருன்னா இந்த ட்ரெயினோட லென்த் தான் அங்க டிஸ்டன்ஸ். சோ ஏனா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த ஒரு பாயிண்ட மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்க ஒரு பர்சனை கடந்து போகுது அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாருன்னா இந்த ட்ரெயினோட லென்த்த மட்டும் தான் நீங்க டிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பர்சன்ங்கிறவரு அந்த ட்ரெயின்ல ஒரு ஓரமா எங்கேயோ உட்கார்ந்திருப்பாரு, ஏதோ ஒரு பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சீட்ல ஒரு ஓரமா உட்கார்ந்திருப்பாரு. அப்ப அவருக்குன்னு ஒரு லென்த் இருக்காது. அப்ப அந்த இடத்துல நம்ம டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இந்த ட்ரெயினோட லென்த்த தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப இங்க வந்து உங்களுக்கு ட்ரெயினோட லென்த் தான் யாரு, டிஸ்டன்ஸ். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸ்பீட் எவ்வளவு, 63 km/h இருக்கு. டைம் வந்து செகண்ட்ல இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்ணணும், km/h மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். 5/18 மல்டிப்ளை பண்ணிட்டா மீட்டர் பெர் செகண்டா மாறிடும். ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் தான் ட்ரெயினோட லென்த். ஸோ டிஸ்டன்ஸ் போடலாம் இல்ல ட்ரெயினோட லென்த்னாலும் போட்டுக்கலாம். டிவைட் பை டைம் எவ்வளவு, 24. இப்ப கட் பண்ணலாமா, 4, 6, 24, 3, 6, 18, 1, 3, 21 போகும். ஓகேவா? சோ இப்போ ஆன்சர் என்ன வரும், டி ஈக்குவல் டு 21 × இந்த 4 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 20 கிடைக்கும். 5 × 4, 20 ஆயிரும். சோ அப்ப ஆன்சர் என்ன வரும், 420 m கிடைக்குமா. 21 × 2, 42. சோ 420 m ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போலாமா? இந்த க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A student has to score 40% of marks to pass. If he gets 40 marks and fails by 40 marks, then find the maximum marks set for the exam. ஒரு மாணவர் தேர்ச்சி பெறுவதற்கு 40% மதிப்பெண்களை பெற வேண்டும். அவர் 40 மதிப்பெண்களை பெற்று 40 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் எனில் அந்த தேர்வுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச மதிப்பெண்களை கண்டறியவும். ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா 40% எடுத்தாங்க அப்படின்னா அவர் பாஸ். ஆனா இப்போ நம்மால எவ்வளவு எடுத்திருக்காரு, 40 mark எடுத்திருக்காரு. ஆனா எவ்வளவு கம்மியா எடுத்திருக்காரு, ஒரு 40 mark கம்மியா எடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா இப்ப அந்த பையன் வந்து 40 mark எடுத்திருக்கான். சோ எடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, நான் 40 mark எடுத்து ஃபெயில் ஆயிட்டேன், ஆனா இன்னொரு 40 mark எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் என்ன இருப்பேன், பாஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படிதானே? இப்ப நாம என்ன சொல்லுவோம், 34 mark எடுத்திருக்கேன், இன்னொரு 1 mark இருந்தா நான் என்ன பண்ணிடுவேன், பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரிதான் 40 mark எடுத்திருக்கான், இன்னொரு 40 mark எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா அவன் என்னது, பாஸ். அப்ப அவன் பாஸ் ஆகணும்னா எவ்வளவு மார்க் எடுக்கணும், 80 mark எடுத்தாதான் அவன் வந்து என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப பாஸ் மார்க் எவ்வளவு, 80. ஓகே, அப்ப பாஸ் மார்க் எவ்வளவு, 80. அந்த 80 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 40% ஈக்குவலா இருக்கும். புரியுதா, நான் எழுதியிருக்கிறது புரியுதா புரியலையா? இப்ப பாருங்க, அவன் பாஸ் பண்ணனா 40% எடுக்கணும், ஆனா அவன் 40 mark எடுத்திருக்கான். எவ்வளவு கம்மியா எடுத்திருக்கான், 40 mark எடுத்திருக்கான், ஆனா 40 mark இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா அவன் பாஸ் ஆயிருப்பான்.
அதைத்தான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40 மதிப்பெண்களை பெற்று 40 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அந்த வித்தியாசம்ங்கிறது என்னன்னா, பாஸ் மார்க்ல ஒரு 40 கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் அவனோட மார்க். அதுதான் இந்த வரியோட அர்த்தம். இப்ப நான் சொல்றது சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, 40 மார்க் கூட இன்னொரு 40 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணிருப்பான். அப்ப அந்த 40 கூட இன்னொரு 40 போட்டா அதுதான் பாஸ் மார்க். அப்ப 80 தான் பாஸ் மார்க். பாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு? 40%. அப்ப 80 40%க்கு ஈக்குவலா இருக்கும். தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண் கேட்டிருக்காங்க. அதிகபட்ச மதிப்பெண்ங்கிறது எப்பவுமே 100% ஈக்குவலா இருக்கும். அப்ப 100% என்னன்னு கண்டுபிடிங்க. நேரா பெர்சன்டேஜ், மார்க்குக்கு நேரா மார்க் எழுதுங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த க்வெஸ்சன் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த பக்கம் மார்க் எழுதணும், அந்த பக்கம் பெர்சன்டேஜ் எழுதணும். இதை எக்ஸ் வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 40 × x = 80 × 100 கிடைக்கும். சோ கட் பண்ணா 0 கட் ஆகிரும். ஒரு நாள் 4, ரெண்டு நாள் 8. சோ அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 20 × 10 = 200 மார்க். அப்ப இந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு? 200 மார்க். 200க்கு அவன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான்? 200க்கு அவன் 40 மார்க் எடுத்திருக்கான். அதனால அவன் என்ன ஆயிட்டான்? ஃபெயில் ஆயிட்டான். அந்த 200க்கு அவன் 80 மார்க் எடுத்திருந்தான் அப்படின்னா அவன் என்ன பண்ணிருப்பான்? அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருப்பான். ஓகேவா? சோ இதுதான் இந்த க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன் பாக்கலாமா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இது நேரத்தை இந்த மாதிரி க்வெஸ்சன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறது அப்படிதானே. எ கார் கவர்ஸ் எ சர்டன் டிஸ்டன்ஸ் டிராவலிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 60 km/h அண்ட் ரிட்டர்ன் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் அட் எ ஸ்பீட் ஆஃப் 40 km/h. த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் ஃபார் த என்டையர் ஜேர்னி இஸ். ஒரு கார் குறிப்பிட்ட தூரத்தை 60 km/h வேகத்தில் கடந்து செல்கிறது. திருப்பி வர்றது வந்து பாத்தீங்கன்னா 40 km/h வேகத்தில் தொடக்க புள்ளிக்கு திரும்புது. முழு பயணத்திற்கும் சராசரி வேகம் என்ன? அதாவது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க போகிறதுக்கு 60 km/h வேகத்தை யூஸ் பண்ணி போறாங்க. அதே இங்க இருந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 40 km/h வேகத்துல வர்றாங்க. அதே பாயிண்ட் தான், ஏல இருந்து பிக்கு போகும்போது ஸ்பீடு வந்து 60 km/h, பில இருந்து ஏக்கு வரும்போது 40 km/h. அப்ப ரெண்டு ஸ்பீட் இருக்கா? ரெண்டு ஸ்பீட் இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. டிஸ்டன்ஸ் மாறல. போகும்போது அதே டிஸ்டன்ஸ் தான், திருப்பி வரும்போது அதே டிஸ்டன்ஸ் தான். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு என்னது? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா 2ab/a+b. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, பிங்கிறது ரெண்டாவது ஸ்பீடு. ஸோ 2 × 60 × 40 / 60 + 40 உங்களுக்கு என்ன வரும்? 100 கிடைக்கும். அப்போ இந்த 2 0 2 0 நம்ம கட் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன வரும்? 24 2 48 km/h. அப்போ அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு? 48 km/h. 48 km/h ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. இஃப் த காஸ்ட் ஆஃப் ஏ ப்ராடக்ட் இஸ் ₹500 அண்ட் தி செல்லர் மார்க்ஸ் த ப்ராடக்ட் ₹800 பட் கிவ்ஸ் 10% டிஸ்கவுண்ட் ஆன் த சேம், வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்ட் டு த செல்லர்? ஒரு பொருளோட விலை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளோட உண்மையான விலை பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாய். அந்த பொருளோட உண்மையான விலை 500 ரூபாய். ஆனா அந்த விற்பனையாளர் என்ன பண்றாருன்னா அதை 800 என குறிப்பிடுகிறார். ஓகேவா? பொருளின் விலை 500, விற்பனையாளர் பொருளை ₹800 என குறிப்பிடுகிறார். அப்ப குறித்த விலை எவ்வளவு? 800 ரூபான்னு குறித்த விலை வைக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாரு? 10% தள்ளுபடி கொடுக்கிறாரு. அதற்கு 10% தள்ளுபடி வழங்கினால் விற்பனையாளருக்கு லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தள்ளுபடி எப்பவுமே எதுல கொடுப்போம்? மார்க் பிரைஸ்ல தான் நம்ம என்ன கொடுப்போம்? தள்ளுபடி வந்து கொடுப்போம். மார்க் பிரைஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? குறித்த விலைன்னு சொல்லுவோம். காஸ்ட் பிரைஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அடக்க விலைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த குறித்த விலையில 10% தள்ளுபடி கொடுத்தாருன்னா என்ன கிடைக்கும்? விற்ற விலை கிடைக்கும். அப்ப விற்ற விலை என்னது? 800ல 10% தள்ளுபடினா 800 × 90 / 100 போடலாம். 2 0 2 0 கட் ஆகிரும். அந்த பொருளோட விற்ற விலை உங்களுக்கு என்ன வரும்? 720 ரூபாய் விற்ற விலையா இருக்கும். ஓகேவா? இப்ப அவருக்கு எவ்வளவு லாபம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு லாப சதவீதம்னு நாம கண்டுபிடிக்கணும். அந்த பொருளோட உண்மையான விலை 500 ரூபாய். 500 ரூபாய் மதிப்புள்ள பொருளை தள்ளுபடி எல்லாம் கொடுத்து 720 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு லாபமா நஷ்டமா? லாபம் தான். அப்படிதானே? 500 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 720 ரூபாய்க்கு வித்தாருன்னா லாபம் எவ்வளவா இருக்கும்? 720 - 500, 220 ரூபாய் அவருக்கு லாபமா இருக்கும். ஓகேவா? இப்ப லாபம் எவ்வளவுன்னு எனக்கு வேண்டாம், லாப சதவீதம் வேணும். அப்ப லாபத்தை என்ன பண்ணணும்? மேல போடணும், கீழே காஸ்ட் பிரைஸ் போடணும். பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போடணும். 2 0 2 0 கட் ஆகிரும். 1 5 4 5 20 4 5 20. ஸோ அப்ப லாப சதவீதம் எவ்வளவு? 44%. 44%ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? இந்த க்வெஸ்சன்ல பாருங்க. செல்லிங் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் ₹1452 அண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 12% இஸ் ஆஃபர்ட், வாட் இஸ் த மார்க்டு பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல்? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். இதை நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஒரு பொருளோட விற்ற விலை பாத்தீங்கன்னா 1452, அதுக்கு தள்ளுபடி வந்து 12% தள்ளுபடி வழங்கப்படுதுன்னா பொருளோட குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, மார்க் பிரைஸ்னா என்னன்னு தெரியணும். அதாவது அடக்க விலைன்னு சொல்லுவோம் தமிழ்ல, இதை செல்லிங் பிரைஸ விற்ற விலைன்னு சொல்லுவோம், மார்க் பிரைஸ குறித்த விலைன்னு சொல்லுவோம். அடக்க விலைங்கிறது என்னன்னா அந்த பொருளோட உண்மையான விலை.
செல்லிங் பிரைஸ்ங்கிறது நம்ம விற்கக்கூடிய விலை, அந்த உண்மையான விலையிலிருந்து அதிகமான ரூபா வச்சு வித்தோம்னா நமக்கு லாபமா இருக்கும். நம்ம வாங்குற விலையிலிருந்து அடக்க விலையிலிருந்து கம்மியான ரூபாய்க்கு வித்தோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம் கிடைக்கும். ஓகேவா? டிஸ்கவுண்ட் எப்பவுமே எதுல கொடுப்போம்னா குறித்த விலை மார்க் பிரைஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஓகேவா? சோ இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க் பிரைஸ்ல நீங்க எவ்வளவு சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க? 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. அப்போ மார்க் பிரைஸ்ல 12% டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும், 100ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 88 மார்க் பிரைஸ்ல 88% தான் உங்களுக்கு என்னது, விற்ற விலை. அப்போ மார்க் பிரைஸ்ல 88% எடுத்தா விற்ற விலை கிடைக்கும். விற்ற விலை எவ்வளவு, 1452. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும், மார்க் பிரைஸ் தானே வேணும், இதை அந்த பக்கம் கொண்டு போங்க. சோ மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு 1452 × 100/88 கிடைக்கும். சோ இப்போ கட் பண்ணலாமா, கட் பண்ணா என்ன கிடைக்கும், சோ என்ன வாய்ப்பாடுல நாம கட் பண்ணலாம், ஈஸியா டைரக்டா கட் பண்ணிட்டு புள்ளி வந்துச்சுன்னா ஜீரோ இருக்கு இல்லையா, மல்டிப்ளை பண்ண ஈஸியா தான் இருக்கும். அப்படி டைரக்டா கட் பண்ணிடுவோம், 1452 / 88 டிவைட் பண்ணணும். சோ ஒரு டைம் போகும், 15 8 போனா 7, திருப்பி 13 8 போனா 5, சோ 2 இருக்கும். சோ திருப்பி எத்தனை டைம் போகும், 6 டைம் போகுமா, 6 தடவை போகும், 6 டைம்ஸ் போகும். ஸோ 88 × 6 = 648 / 48 = 52 = 522. ஸோ 12ல் 8 போனா 4, 6ல் 2 போனா 4. ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஒரு ஜீரோ சேருங்க. ஸோ திருப்பி இந்த ஜீரோல முடிஞ்சிருக்கு, இங்கே 8 இருக்கு, 5 டைம்ஸ் தான் கண்டிப்பாக போகும். யூனிட் ஜீரோ வச்சு பார்த்தோம்னா 8 × 5 = 40 = 44, கரெக்ட் தான். ஸோ 5 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் என்ன வருது, இதையும் கட் பண்ணா 16.5 வருது. இங்கே 100 இருக்கு, அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும், ஒரு புள்ளியையும் ஒரு ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுரலாம். அப்போ 165 × 10 1650 ரூபா. அப்போ அந்த பொருளோட குறித்த விலை எவ்வளவு, 1650. 1650ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஒன் ஷாப்கீப்பர் பாட் ஒன் திங் இன் 420 அண்ட் சோல்ட் இட் ஃபார் ₹336. ஃபைண்ட் அவுட் த லாஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஷாப்கீப்பர். இது ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன். ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் க்வெஸ்சனாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 420 ரூபாய்க்கு வாங்கி 336 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார் அப்படின்னா அவரோட நஷ்ட சதவீதம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்க வந்து கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. த ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் எ கோனிக்கல் வெசல் ஆர் 12 cm, 13 cm ரெஸ்பெக்டிவ்லி. த கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல், கெப்பாசிட்டினா ஒண்ணுமே இல்லை, அதோட கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொள்ளளவு மீன்ஸ் கன அளவு. ஓகேவா? அதோட கொள்ளளவு என்ன, அதாவது அதோட வால்யூம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டினாலே அதுல எவ்வளவு பிடிக்கும், அதுக்குள்ள உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்போம் இல்லையா, அதுக்குள்ள எவ்வளவு அடைக்கலாம், அதாவது எவ்வளவு கொள்ளளவு, அதுக்குள்ள எவ்வளவு கொள்ளும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கூம்பு வடிவ பாத்திரத்தின் உயரம் மற்றும் சாய் உயரம் பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் அந்த மாதிரி இருக்கு, அந்த கூம்பு வடிவத்துல இருக்கு, அதோட உயரம் மற்றும் சாய் உயரம் 12 cm, 13 cm ஆகும் அப்படின்னா அதோட கொள்ளளவு என்ன, இதான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் கூம்பு வடிவ பாத்திரம், அதோட உயரம், உயரம்னா என்னது, கூம்புல இருந்து இப்படி போடுறது செங்குத்து உயரம். சோ சாய் உயரம்ங்கிறது இந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சாய்வான உயரம், ஸ்லாண்டிங் ஹைட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ உயரம் மற்றும் சாய்வான உயரம், உயரம் எவ்வளவு, 12 cm. சோ உயரம் 12 cm, சாய் உயரம் எவ்வளவு, 13 cm. ஓகே, இப்ப இதோட கொள்ளளவு கேட்டிருக்காங்க. இப்ப உருளையின், சாரி, இந்த கூம்பின் கொள்ளளவுக்கான ஃபார்முலா என்ன, கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² h, இதுதான் என்னது, அதோட கொள்ளளவுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன வேணும், ரேடியஸ் வேணும். ஓகேவா? அப்ப இதை பார்க்கும் போது எப்படி தெரியுது, இது வந்து ஒரு செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கா, செங்கோண முக்கோண வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு அளவு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், பிதாகரஸ் தியரம், அதாவது பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ்ல பைத்தாகரஸ் தியரம்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அது என்ன சொல்லுது, கர்ணம் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, கர்ணம்ங்கிறது இந்த நீளமான பக்கம். சோ இந்த கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப இந்த பக்கத்தோடது 12 ஸ்கொயரு, இந்த பக்கத்தை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சோ 12 ஸ்கொயரு + x ஸ்கொயரு, 13 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு, 169. 12 ஸ்கொயரோட வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 144. சோ -144 = x² இருக்கும். சோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன, இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா 25. அப்படின்னா இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான நம்பர். நீங்க நிறைய க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, சாரி நிறைய க்வெஸ்சன் சால்வ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இந்த நம்பரை பார்த்ததுமே இந்த இடத்துல 5 தான் வரும்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா பிதாகரஸ் தேற்றத்துல இந்த மாதிரி பேர் வரும்போது, 12 13 வரும்போது கண்டிப்பா அதோடது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 தான் வரும் இங்க. ஓகே, சோ அப்ப எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 25னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், √25. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 5 வரும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும், 5 கிடைக்கும். அப்ப ரேடியஸ் எவ்வளவு, 5. அப்ப ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு, அந்த கூம்போட கொள்ளளவு எவ்வளவு, கன அளவு எவ்வளவு, 1/3 πr² h. சோ பையோட வேல்யூ எவ்வளவு, 3.14 அப்படியும் நீங்க போட்டுக்கலாம்.
3.14 இல்ல 22/7 போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எது வசதியா இருக்குமோ நமக்கு கால்குலேஷனுக்கு அந்த வேல்யூவே போட்டுருவோம். 3.14 இன்டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ 5. எக்ஸ் தான் நமக்கு என்னது? ரேடியஸ். இந்த இடம் தான் நமக்கு என்னது? ரேடியஸ். ஏன்னா இது ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு. இதோட மையத்துல இருந்து நம்ம இப்படி ஒரு கோடு போடுறதுதான் என்னது? ரேடியஸ். சோ இது எல்லாமே பேசிக் கிளாஸ் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? சோ அப்ப என்ன வரும்? ரேடியஸ்னா 5 ஸ்கொயர் எத்தனை? 25. ஹைட் ஹச். இந்த ஹைட்ச எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செங்குத்து உயரத்தை குறிக்கிறது தான் இந்த ஹச். இந்த ஸ்லாண்டிங் ஹைட் எதை குறிக்கும்னா, எல்லுங்கிற லெட்டரால நம்ம டினோட் பண்ணுவோம். அப்ப ஹச்சோட வேல்யூ எவ்வளவு? 12. ஓகேவா? சோ இப்ப நம்ம கட் பண்ணலாமா? கட் பண்ண என்ன வரும்? 1, 3, 4, 3, 12. ஓகே, அப்படி வச்சிருங்க. 3.14 இன்ட்டு 25 இன்ட்டு 4 எத்தனை? 25 இன்ட்டு 4 எத்தனை? 100. ஓகேவா? இப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 3.14 ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா, இங்க ரெண்டு ஜீரோ இருக்கா, மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 314 லிட்டர்னு கிடைக்கும். சோ வால்யூம் வந்து என்ன வரும்? சாரி, 314 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். அப்படிதானே? ஏன்னா இப்ப இது எல்லாமே நமக்கு என்னதுல இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கு. புரியுதா? இது எல்லாமே நமக்கு என்னதுல இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப 314 சென்டிமீட்டர். ஓகே, இவன் என்னதுல கேட்டிருக்கான் நமக்கு? இத வந்து நமக்கு லிட்டர்ஸ்ல ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இதுல இருக்கு, லிட்டர்ஸ்ல இருக்கு. அப்ப இதை லிட்டர்ஸா மாத்தணும். அப்ப லிட்டர்ஸா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 1000 டிவைட் பண்ணணும். அப்படிதானே? அப்ப இதை 1000 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 314 / 1000 போட்டீங்கன்னா லிட்டரா மாறிடும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0.14 லிட்டர்ஸ். சாரி, 0.314 லிட்டர்ஸ். 0.314 லிட்டர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏ. சப்போஸ் உங்களுக்கு லிட்டரா மாத்த தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்க? இங்க என்ன இருக்கு? 314 ஆன்சர்ல இருக்கா? ஆன்சர் வந்து நமக்கு வந்திருக்கிறது என்னங்கிறது தெரியும். எது? சென்டிமீட்டர் கியூப்னு தெரியும். இங்க ஆன்சர் பாருங்க, இங்க 424 இருக்கு, இங்க 0.5 இருக்கு, இங்க 0.298 இருக்கு. இது மட்டும் தான் 314 இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் நம்ம கரெக்ட் எக்ஸாம்ல சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு கூம்போட படம் இருக்குன்னா அதுல உயரம்னா என்ன, செங்குத்து உயரம்னா என்ன, சாய் உயரம்னா என்ன, ஆரம் தான் என்னங்கிறத தனித்தனியா பிரிச்சு மென்சுரேஷன் கூடிய டாபிக்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்ஸ் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுலயே பிராக்டிஸ் செட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன் மேம், எனக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஃப்ரீ மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்கேயே ஃப்ரீ டெஸ்ட் ஃப்ரீ கிளாஸும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஃப்ரீ டெஸ்ட் வேணும் ஃப்ரீ கிளாஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுல ஃப்ரீ டெஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் இருக்கும், அதை வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல மேம், என்னோட ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்ல இருந்து ஸோ நான் போஸ்டிங் வாங்குற வரைக்கும் எனக்கு ஒரு ஃபுல் கைடன்ஸ் வேணும், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கோர்ஸ் தான். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டா கொடுத்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃபர் கொடுத்துருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், இன்னைக்கு நைட்டு 12:00 கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1699 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகே, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1699 ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12:00 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 hoursல டீம்ல இருந்து கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸை யூஸ் பண்ணியே நீங்க படிச்சுக்கலாம். வேலிடிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு எக்ஸாம் பத்தி, எனக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுல எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.